ॐ श्री कामाक्षी देवी नमः। இப்போ வந்து ஏழாவது ஸ்லோகம். கொணத் காஞ்சி தாமா கரிகளப கும்பஸ்தனநதா பரிக்ஷீணா மத்தியே பரிணத சரச்சந்திரவதனா தனுர்பாணான் பாசம் ஸ்ரணிமபி தத்தானா கரதலைஹி புரஸ்தாதாஸ்தாம் நஹ புரமதிதுஹ ஆஹோ புருஷிகா. கொணத் காஞ்சி தாமா, தா கழுத்தம் கிடையாது, கொணத் காஞ்சி தாமா கரிகளப கும்பஸ்தனநதா பரிச்சீனா மத்தியே பரிணத சரச்சந்திரவதனா தனுர்பாணான் பாசம் ஸ்ருணிமபி ததானா கரதலைஹி புரஸ்தாதாஸ்தாம் நஹ நஹ அந்த சொல்கிறது ஸ்பெஷல், புரமதி து ஆஹோ புருஷிகா. இதுக்கு ரொம்ப அழகாக மகாபிரிவா அர்த்தம் சொல்லியிருக்கார். கிளிகிளிக்கும் மணி அதுதான் இந்த கொணத்ங்கிறது. கொணத் காஞ்சி தாமா கிளிகிளிக்கும் மணி, அந்த மாதிரி அந்த மணிச்சிலம்புகள் அமைந்த உட்டியான சரடை அணிந்தவளும் ஆன மகா காமாட்சி கரிகலப கும்பஸ்தனதா யௌவனமான யானையின் கும்பத்தை, இந்த தலையில் உள்ள குடம் போன்ற அந்த உடைப்பை நிகர்த்த நகிலால் வணங்கிய உடலுள்ளவளும், மத்தியே அதாவது நடுப்பிரதேசம் இடுப்பு பிரதேசம் பரிக்ஷீணா மிகவும் நுண்ணியதாக இருக்குது அவளுக்கு இடுப்பு பிரதேசம், இதெல்லாம் மகாபிரிவு அர்த்தத்தோடு சொல்லியிருக்கார். பரிணத சரச்சந்திரவதனா, சரத்காலத்தில் பூர்ண சந்திரன் போன்ற முகம் இருக்கப்பட்டவள், சரத்காலத்தில் பூர்ண சந்திரன் போல, அதுதான் அத்த விசேஷம். தனுர்பாணான் பாசம் சுனிமபி வில்லு அம்பு இவற்றோடு பாச அங்குஷங்களையும் கைத்தலங்களில் பிடித்து கொண்டிருப்பவளும், புறமதிஹு திரிபுரங்களை அழித்த பின் சிவபெருமானுடைய அகங்கார வடிவானவளுமான இந்த தேவி அதாவது இந்த அம்பிகை, நக நமக்கு எதிரே எழுந்தருளட்டும் புரஸ்தாது, எனக்கு முன்னால்னு கூட சொல்லலை, நமக்கு முன்னால் நகன்னு போட்டிருக்கிறதுனால நமக்கு முன்னால் எதிரே எழுந்தருளட்டும், இதுதான் மகாபிரிவா அர்த்தம் சொல்லியிருக்கார் இதுக்கு. அப்புறம் அவர் சொல்கிறார், குணத் காந்தி தாமா அப்படின்னு சொன்னதுனால இந்த சலங்கை கிளிகளுக்குன்னு அந்த ஓசை பண்ணுறது, அந்த சப்தத்தை வைத்தே இந்த வஸ்துவுக்கு அந்த பெயர் சொல்லும் சப்தானுகரண வார்த்தை அப்படின்னு, இந்த சலங்கை கட்டிய உட்டியானத்திற்கு காஞ்சி என்று பெயர். வெறும் உட்டியானம் என்னக்கா மேக்கலை, அதிலே சலங்கை கட்டி இருந்தால் அதுக்கு காஞ்சி, அந்த மாதிரி அதுதான் அந்த ரணத்திங்கிலி மேக்கலா அப்படின்னு அந்த சாஸ்திரநாமத்தில் வருதே, அதுதான் குணத் காஞ்சி தாமா அப்படின்னு போட்டிருக்கார். என்ன பே ஊரை சொன்னாலும் பெயரை சொல்லப்படாது சொன்னதுனால அவர் வந்து காஞ்சி தாமான்னு அந்த அந்த காஞ்சி அந்த பிளேஸை ஊரை சொல்லியிருக்கார், குணத் காஞ்சி தாமா அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் அந்த அவர் சொல்கிறார், ஆதி காலத்தில் மணிமேகலை அந்த மாதிரி சொல்கிறாளே, அந்த தமிழில் பஞ்சகாவியத்தில் மணிமேகலைன்னுட்டு அவள் வந்து கதாநாயகியாக வந்து இந்த மணிமேகலை கடைசியில் காஞ்சிபுரத்துக்கு வந்து அங்கே பஞ்சத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவளுக்கு மக்களுக்கெல்லாம் அவள் தன் கையில் இருந்த அட்சய பாத்திரத்தில் ஆகாரம் போட்டு கொடுக்குறா. அது பௌத மத சார்பான காவியமாக்கும் அது. அதனால் மணிமேகலை காஞ்சிபுரத்தில் ஒரு பௌத்த குருவிடம் தீட்சை பெற்று வாழ்க்கையை நடத்தினா அப்படின்னு அங்கே வாழ்க்கை பயனை அடைந்தாள் அங்கே வந்து காஞ்சிபுரத்தில் வந்து அப்படி. ஆனால் அட்சய பாத்திரத்திலிருந்து அவள் அன்னம் போட்ட சமாச்சாரமானக்கா நம்முடைய அம்பாள் காமாட்சி பண்ணின லீலை அதை வந்து காப்பி பண்ணினதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் பெரியவா. ஒரு நாழி நெல் கொண்டே எண்ணாங்கு அறம்
இயற்றியவள் என்று காமாட்சியை பற்றி புராண வசனம் இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால அது வந்து இது வந்து அம்பாள் அம்பாள் அன்னதானம் மட்டும் இல்லாமல் இன்னும் 31 தர்மங்களும் பண்ணினாளாம். இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்ட்டு அந்த அவ காமாட்சியை பற்றி உள்ள புராணத்தில் எல்லாம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கார் பெரியவா. அதனால் இது வந்து காமாட்சி தான் நான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, மகா காமாட்சி தான் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி அந்த புராணம் பேசுறது அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த முன்னால் காமாட்சி வந்து காமாட்சி வழிபாடு அப்போதே உண்டு சொல்லி சொல்கிறார். அந்த காலத்திலே சங்க காலத்திலே அப்போவே உண்டு அப்படிங்கிறார். என்ன கேட்டால் காமாட்சி வழிபாடு அப்போதே உண்டு என்றால் அந்த காமாட்சியின் கதையும் அவள் அன்னதானம் முதலானதெல்லாம் பண்ணின கதையும் அப்போதே இருந்து தானே இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். இப்போ ராமர் பேர் இருந்த காலம் என்றால் அப்போது ராமாயண கதையும் இருந்து தானே இருக்க வேண்டும் அப்படிங்கிறார் மகாபிரிவா. அதனால் மணிமேகலை என்ற பேருடையவள் அதே அர்த்தம் கொண்ட காஞ்சி என்ற பெயரை கொண்ட ஊருக்கு முடிவாக வந்து சேர்ந்து பொருத்தத்தை சொல்ல இது மாதிரி அதுக்காக தான் நான் இதை இவ்வளோ இதை சொல்கிறேன் இதை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறார் மணிமேகலை. அப்படி வந்து அன்னம் போட்டது அந்த கதையும் இதாக இருக்குது சொல்லிட்டு கோயின் சைடாக இருந்து சொல்லிட்டு அப்புறம் கொனை காஞ்சி தாமா கரிபழத்தை அப்படின்னாக்கா அம்பாள் வந்து ஸ்ரீ தேவதையாக இப்போ பூமாதேவியை வந்து ஸ்ரீ தேவதையை தான் சொல்கிறார். அப்போ அந்த காஞ்சி தாமா அந்த காஞ்சி வந்து நடுஸ்தானமாக இருக்குது. ஸ்ரீ வித்யா தந்திரத்தில் கூட பெரிவா சொல்கிறார் லலிதா திரிபுர சுந்தரியாக தான் அம்பாளை அந்த அங்க லட்சணத்தையெல்லாம் பார்த்தானக்கா அந்த ஆயுதங்கள் எல்லாம் வச்சுண்டு அப்படின்லாம் பார்த்தோன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கும் காமாட்சியே தான் ஸ்ரீலலிதா திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்கிறார். அதனால் அந்த அது வந்து நடு காஞ்சிபுரம்ங்கப்பட்டு நடுவு பிளேஸாக இருக்குது அப்படிங்கிற மத்தியஸ்தானமாக இருக்குது. உலகத்துக்கே பூமிக்கே மத்தியஸ்தானமாக இருக்குது காஞ்சி அப்படிங்கிற. அதனால் காஞ்சி தாமாங்கிறது இந்த ட்ராமா நினைக்கா கயிறு மாதிரி இழைகளால் முறுக்கிய சரடு அப்படின்னு சொல்கிற அதெல்லாம் நிறைய அந்த மாதிரி இதில் பேசியிருக்கார் பெரியவா. அம்பாள் இப்படி நடந்து வரும்போது பாத சிலம்பு மட்டும் இல்லாமல் உட்யான மணிகளும் ஜல் ஜல்னு சப்தம் கேட்குமா. அப்போது லோக மத்தியிலிருந்து ஆரம்பித்து ஒரு சுற்று சுற்றி அதிலேயே முடிக்கிற உட்யானம் என்றால் அது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்க வேண்டும். அந்த நகையைத்தான் அம்பாளுடைய இடுப்பு பிரதேசத்தை சுற்றி இருப்பது என்றால் அந்த இடுப்பும் ரொம்ப விஸ்தாரமாக இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் வாஸ்தவத்தில் பார்த்தால் அப்படி இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் பரீட்சினான்னு போகிற மத்தியன்னு போட்டிருக்காரே அந்த இடுப்பு ரொம்ப மெல்லியதாக இருக்கிறதுன்னு நல்லவா போட்டிருக்கார் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அப்படி இருப்பது தான் உத்தம ஸ்திரீகளுக்கு லட்சணங்கிறார். அப்போ இடுப்பழகு இருக்கட்டும், அவளுடைய முகம் எப்படி இருக்கு கேட்டான். அது வந்து சர்வாங்க அங்கங்களிலும் முக்கியம். முகம் முக்கியம் என்பதே முகம்தான் அர்த்தம் அப்படிங்கிறார். வார்த்தையிலேருந்து வந்தது தான் அப்படிங்கிறார். முக்கியங்கிறது முகம் என்ற வார்த்தையே தான் அப்படி வந்திருக்கு அப்படிங்கிறார். அதனால் அது இந்த முகம் வந்து அம்பாளுடைய முகம் வந்து எப்படி இருக்குது கேட்குறார். முகம் அப்படி அழகு சரச்சந்திர வதனா சந்திரன் போன்ற வதனம், அதிலும் ரொம்ப விசேஷமான வெண்மை வெண்மையோடு சீதளத்தோடும் இருக்கிற அந்த சந்திரகால இந்த சரத்கால சந்திரன் சரத்கால சந்திரன் போல அம்பாளோட முகம் அப்படி அத்தனை அழகாக இருக்கான். அப்படியே முழு வளர்ச்சி அடைந்த அப்படி ஒரு பூர்ணிமா சந்திரன் மாதிரி அந்த மாதிரி அம்பாளோட முகம் அத்தனை அழகாக இருக்கான். அதனால் அதை பற்றி இதுதான் இது வர்ணிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிற. இப்போ தனுர் அப்போனால இந்த ஸ்லோகத்துக்கு ரொம்ப விசேஷம் ஏன்னா அம்பாளோட இந்த காஞ்சி நடு மத்தியஸ்தலத்தில் இருக்குது, உட்யானம் மத்தியஸ்தலத்தில் இருக்குது. அதனால் அந்த மாதிரி அந்த பேரை இந்த பேரையும் சொல்லிட்டு அந்த அதனால் அதுக்கே இது வந்து ரொம்ப விசேஷமான ஸ்லோகம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்க மகாபிரிவா.
மகாபிரிவா பின்ன எல்லா ஸ்லோகத்துக்கும் நிறைய அப்படியே நிறைய போட்டுட்டே வந்திருக்கார். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார். இதெல்லாம் நமக்கு இதில் சொல்ல முடியாது. அதெல்லாம் அவாவா படித்து தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சவுந்தர லஹரியில் ஆறாவது பாட்டில் சவுந்தர லஹரிங்கிறது இதில் அந்த தலைப்பில் ஆறாவது புக்கில் மகாபிரிவா அவ்வளோ அழகாக இதை பற்றி சொல்லியிருக்கார். சவுந்தர லஹரி பற்றி அதில் தான் இது அத்தனையே இருக்குது. அது மாதிரி கொண காஞ்சி தாமா கரிகலப கும்பஸ்தன்னதா பரீச்சி நாமத்தியே பர்ணத சரச்சந்திரவதனா தனுர்பானான் பாசம் ஸ்னீபபி ததானா கரதலைஹி புரஸ்தாதாஸ்தாம் புரமதித்து ஆஹோ புருஷிகா கொணத் காஞ்சிதாமா கரிகலப கரிகலப கும்பஸ்தனனதா பரிச்சீனா மத்தியே பரிணத சரச்சந்திரவதனா தனுர்பானான் பாசம் ஸ்ரீபபி ததானா கரதலைஹி புரஸ்தாதாஸ்தாம் நக புரமதித்து ஆஹோ புருஷிகா. கண்ணு முன்னால் வரட்டும் நீ விளங்கு அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்கிற. அதனால் அத்தனை அம்பாளோட அந்த மாதிரி வர்ணனை கொடுத்துருக்கார் அவர் மகாபெரிவா. அதனால் இந்த ஒரு ஒரு ஸ்லோகம் விசேஷந்தான் சவுந்தர லஹரியில். எது எடுத்தாலும் அதுவும் அது பெரிவா வந்து அர்த்தம் சொன்னால் அது வந்து ரொம்பவே விசேஷம் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா பெரிவா இங்கேருந்தெல்லாமோ தேடி பிடிச்சி என்னெல்லாமோ விஷயங்கள்லாம் சொல்கிறார். அதனால் மணிமேகலையோடு சொன்னார் அந்த மாதிரி பல விஷயங்கள் மகாபிரிவா சொல்கிறார். அப்போ நமக்கு அதுவே ரொம்ப 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 அழகாக அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் மகாபிரிவா. அதனால் இந்த